மீட்டர் பிரிட்ஜ், மீட்டர் சமண சுற்று, இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு. இந்த மீட்டர் பிரிட்ஜ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஏதாவது ஒரு கம்பியினுடைய மின்தடை தெரியல அப்படின்னா அக்யூரேட்டாக மெஷர் பண்ணுறதுக்காக, அந்த கம்பியினுடைய மின்தடையை அக்யூரேட்டாக மெஷர் பண்ணுறதுக்காக இந்த மீட்டர் பிரிட்ஜ் வந்து பயன்படுது. ஓகேங்களா, இந்த மீட்டர் பிரிட்ஜினுடைய இந்த சர்க்கியூட் கனெக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்தோம்னா ஜி மினியக்கு விசை கொண்ட ஒரு மின்கலம் இங்கே இருக்குது. அதில் நேர்மின் முனையிலிருந்து பாருங்கள் ஏ அப்படின்ற முனையுடன் இணைக்கப்பட்டுள்ளது. அதே போல் நெகட்டிவ் எதிர்மின் முனையிலிருந்து கீ வழியாக பி அப்படின்ற முனையில் கனெக்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா, இந்த ஏவுக்கும் பிக்கும் இடையில் ஒரு கம்பி இணைக்கப்பட்டுள்ளது. மேங்கனின் அப்படின்ற பொருளாலான கம்பி வந்து என்ன பண்ணுறது, இணைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் இந்த ஏசி இங்கே பாருங்கள் இப்படி ஒரு பட்டை இருக்குது. அதே போல் இந்த பிடி இது மாதிரி ஒரு எல் வடிவ பட்டை, இரண்டு பட்டைகள் இருக்குது. இது வந்து தாமிரத்தால் ஆன பட்டைகள். அதே போல் இங்கே என்னது இந்த இடைவெளியில் ஒரு பட்டை இருக்குது. இது மூன்றுமே தாமிரத்தால் ஆன பட்டைகள். இந்த சிஇ அந்த இடைப்பட்ட அந்த கேப்பில் G1 வந்து பார்த்தோம்னா பி அப்படின்ற தெரியாத மின்தடை, அதாவது இந்த மின்தடையை தான் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், கண்டுபிடிக்க போகிறோம். அதே போல் இந்த இடி இடையில் இந்த G2 கேப் 2 இடையில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கியூ அப்படின்ற தெரிந்த மின்தடை, அதாவது படித்தர மின்தடை, ஸ்டாண்டர்ட் ஓகேங்களா ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இங்கே கியூ அப்படின்ற மின்தடை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது பி அப்படின்றது தெரியாத மின்தடை, கியூ அப்படின்றது தெரிந்த மின்தடை. ஓகேங்களா, இந்த பி மின்தடை தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். இடையில் பார்த்தோம்னா இந்த இ அப்படின்ற புள்ளியிலிருந்து இங்கே வந்து ஒரு கேல்வனாமீட்டர் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. கேல்வனாமீட்டர்லேருந்து ஹை ரெசிஸ்டன்ஸ் உயர் மின்தடை ஓகேங்களா கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் இங்கே ஜே அப்படின்ற தொடு சாவி இணைக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா, இப்போ நாம் ஏற்கனவே இதே மாதிரியான ஒரு அமைப்பு வந்து நம்ம பார்த்துருக்கோம். எங்கன்னு பார்த்தோங்கன்னா வீட்ஸ்டோன் சமண சுற்று. பாருங்கள் இங்கே கூட நமக்கு வீட்ஸ்டோன் சமண சுற்று ஃபார்முலா இங்கே கொடுத்துருக்காங்க. பி பை கியூ இஸ் ஈக்குவல் டு ஆர் பை எஸ், அதாவது பி கியூ ஆர் எஸ் நான்கு மின்தடைகள் எப்படி சமநிலையில் இருப்பதற்கான சமன்செய் நிபந்தனை அப்படின்னு நம்ம வீட்ஸ்டோன் சமண சுற்றுல பார்த்தோம். இந்த மீட்டர் சமண சுற்று அப்படின்றது ஆக்சுவலாக வீட்ஸ்டோன் சமண சுற்று மாதிரியே தான். ஓகேங்களா, அந்த வீட்ஸ்டோன் சமண சுற்றுலையும் நம்ம தெரியாத மின்தடையை கண்டுபிடிச்சோம். அதே போல் அந்த மீட்டர் பிரிட்ஜ் மீட்டர் சமண சுற்றுலும் நம்ம தெரியாத மின்தடை தான் கண்டுபிடிக்கிறோம். அதே போல் அந்த வீட்ஸ்டோன் சமண சுற்றுல இருக்கக்கூடிய அதே பேசிக் பிரின்சிபல் தான் இந்த மீட்டர் சமண சுற்றிலும் இருக்குது. ஓகேங்களா, அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த வீட்ஸ்டோன் சமண சுற்று ஜஸ்ட் நம்ம ஒரு முறை ஞாபகப்படுத்தி பார்ப்போம், ரீகால் பண்ணிவிட்டு நம்ம மீட்டர் சமண சுற்றுக்கு வருவோம். வீட்ஸ்டோன் சமண சுற்றில் பாருங்கள் இங்கே பேட்டரியிலிருந்து ப்ளஸ்லேருந்து பார்த்தோம்னா எப்படி இரண்டு வகையாக மின்னோட்டம் பாயலாம் அப்படின்னு சொன்னோம். பாருங்கள் ப்ளஸ்லேருந்து ஏ பி சி அப்புறம் எதிர்மின் முனை, அதே போல் நேர்மின் முனையிலிருந்து ஏ டி சி அப்புறம் எதிர்மின் முனை. ஸோ இந்த இரண்டு வழியாக மின்னோட்டம் பாயலாம் அப்படின்னு சொன்னோம். இங்கேயும் பார்த்தோம்னா நம்மளுக்கு பி கியூ ஆர் எஸ் அப்படின்ற நான்கு மின்தடைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் நம்ம ஏதாவது ஒரு மின்தடை தெரியாத மின்தடையாக இருந்துச்சுன்னா நம்ம அதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னோம். இதில் என்ன பேசிக் பிரின்சிபல் இருந்துச்சு வீட்ஸ்டோன் சமண சுற்றுல அப்படின்னா, இந்த பி புள்ளியும் டி புள்ளியும் சமநிலையில் இருக்கும் பொழுது, அதாவது என்னது இந்த முதல் சுற்று இந்த சுற்றுக்கும் இந்த சுற்றுக்கும் பாயக்கூடிய மின்னோட்டம் சமமாக இருக்கும் பொழுது இந்த பி புள்ளியிலையும் டி புள்ளியிலையும் எந்த ஒரு மின்னழுத்த வேறுபாடும் இருக்காது, சமநிலை புள்ளிகளாக இருக்கும். அப்போது கால்வனோமீட்டர் ஜியில் என்ன பண்ணது, எந்த விதமான மின்னோட்டமும் பாயாது. அப்போது அதுதான் வந்து பார்த்தோம்னா பி கியூ ஆர் எஸ் வீட்ஸ்டோன் சமண சுற்றுல சமநிலைக்கான நிபந்தனை. அந்த பி கியூ பை ஆர் பி பை கியூ சமம் ஆர் பை எஸ் அப்படின்ற நிபந்தனையில் நம்ம என்ன பண்ணலாம், தெரியாத மின்தடையை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம். இதே பேசிக் பிரின்சிபல் தான் நம்மளுக்கு மீட்டர் சமண சுற்றுலையும் யூஸ் ஆகுது. இப்போ நம்ம மீட்டர் சமண சுற்றுக்கு போவோம். மீண்டும் இப்போ நாம் மீட்டர் பிரிட்ஜுக்கு வந்துடலாம். இங்கே பாருங்கள் நான் கீ ஆன் பண்ணுறேன், ஆன் பண்ணவுடனே நான் சுற்று ஆன் ஆகிடுது. இப்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ப்ளஸ்லேருந்து இந்த சுற்று வந்து பார்த்தோம்னா ஏ வழியாக மேங்கனின் கம்பி, பி வழியாக அப்புறம் எதிர்மின் முனை மைனஸ்க்கு வருது.
இந்த மாங்கனின் கம்பியில வெவ்வேறு புள்ளிகளில் மின்னழுத்த வேறுபாடு வெவ்வேறாக இருக்கும் ஓகேங்களா அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அது எப்படி வந்து நம்ம மெஷர் பண்றது அப்படினா இங்க பாருங்க ஜாக்கி இந்த ஈ ல இருந்து கேல்வனோமீட்டர் ஐ ரெசிஸ்டன்ஸ் உயர் மின் தடை உயர் மின் தடை பொதுவா வந்து சுற்றுல மின்னோட்டம் பாய்வதை தடுப்பதற்கு ஓகேங்களா அது நமக்கு பயன்படுது சோ இந்த உயர் மின் தடை வழியாக ஜாக்கி ஓகேங்களா இதன் வழியாக மின்னோட்டம் பாய்வதை தடுக்கிறது ஆக்சுவலா இந்த கேல்வனோமீட்டர் அப்புறம் ஜாக்கி வழியாக இந்த ஐ ரெசிஸ்டன்ஸ் சோ இந்த ஜாக்கி வந்து நம்ம என்ன பண்றோம் ஏ புள்ளியில இருந்து அந்த மேக்னின் கம்பி மேல அப்படியே வச்சு நாம பிரஸ் பண்ணிட்டே நகர்த்திட்டே வந்தோம்னா ஒரு புள்ளியில வரும் பொழுது கேல்வனோமீட்டர் என்ன பண்ணுதுன்னா சுழிவிளக்கத்தை காட்டுது ஓகேங்களா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த ஏஜே அப்படின்ற இந்த நீளத்துல இருக்கக்கூடிய கம்பி ஓகேங்களா இந்த புள்ளியில வரும் பொழுது இந்த இரண்டு முனைகளுக்கு இடையான மின்னழுத்த வேறுபாடானது இந்த மின்கலத்தின் மின்னியக்கு விசைக்கு சமமாகிறது ஓகேங்களா சமமாகிறதுனால என்னது சமநிலையை அடைகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே போல இந்த பி கியூ அப்படின்ற இரண்டு மின் தடைகள் அதே போல ஏஜே ஜேபி இந்த இரண்டு மின் தடைகள் ஓகேங்களா நம்ம இரண்டா சொன்னோம்னா இந்த மின் தடைகள் பி பை கியூ சமம் ஆர் பை எஸ் என்ற சமநிலை நிபந்தனையில் அதாவது பேலன்ஸ்டு கண்டிஷனுக்கு என்ன பண்ணுது வீட்ஸ்டோன் சமநிலை சுற்றில் இருக்கிறது போல பேலன்ஸ்டு கண்டிஷனுக்கு இந்த மீட்டர் பிரிட்ஜ் வந்து வருது அப்போ கேல்வனோமீட்டர்ல என்ன பண்ணுது சுழிவிளக்கம் காட்டுது ஓகேங்களா அப்ப சுழிவிளக்கம் காட்டும் பொழுது இந்த நீளம் இருக்குது இல்லைங்களா ஏல இருந்து ஜே வரைக்கும் இருக்கக்கூடிய நீளத்தை நான் என்ன பண்றேன் இங்க ஒரு மீட்டர் ஸ்கேல் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா மீட்டர் ஸ்கேல்னா பொதுவா 100 சென்டிமீட்டர் இருக்கும் ஒரு மீட்டர் ஓகேங்களா அந்த மீட்டர் ஸ்கேல்ல என்னது இந்த ஏல இருந்து ஜே வரைக்கும் இருக்கக்கூடிய லென்த்தை வந்து நம்ம அளக்குறோம் அது வந்து L1 அதே போல மீதி இருக்கக்கூடியது என்னது இந்த ஜேவில இருந்து பி வரைக்கும் இருக்கக்கூடிய லென்த் L2 இது ரெண்டையும் நம்ம மெஷர் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் இங்க பாருங்க வீட் ஸ்டோன் சமன சுற்றில் நம்மளுக்கு இந்த நிபந்தனை சமநிலை நிபந்தனை வந்தது பி பை கியூ சமம் ஆர் பை எஸ் அந்த நிபந்தனையின் அடிப்படையில பி பை கியூ பாருங்க இந்த ரெண்டு மின் தடையும் பி பை கியூ நான் எழுதிட்டேன் இந்த ஆர் பை எஸ்க்கு பதிலா இங்க பாருங்க ஆர்ன்ற மின் தடையா நான் எதை எடுத்துக்கிறேன்னா ஏவில இருந்து ஜே வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஏஜே ஓகேங்களா ஆர் டேஸ் அப்படின்றது ஓரளவு மின் தடை இந்த இங்க நம்ம இங்க மேங்கனின் கம்பி ஜாயின் பண்ணிருக்கல அந்த கம்பியினுடைய ஓரளவு மின் தடை ஸோ ஆர் டேஸ் இன்ட்டு ஏஜே அப்படின்னு எடுத்துக்கிறேன் டிவைடட் பை இந்த எஸ் மின் தடைக்கு பதிலாக ஆர் டேஸ் இன்ட்டு ஜேபி ஓகேங்களா இப்போ நம்ம இங்க இருக்கிற வீட்ஸ்டோன் சமண சுற்று நான்கு மின் தடைகள் நிபந்தனை போலவே இங்க மீட்டர் பிரிட்ஜ்லேயும் நம்மளுக்கு வந்துருச்சு ஓகேங்களா இந்த ஆர் டேஸ் கேன்சல் ஆயிடுச்சுன்னா மீதி நம்மளுக்கு பி பை கியூ சமம் ஏஜே பை ஜேபி சமம் என்னது L1 பை L2 ஏஜேன்றது L1 ஜேபின்றது L2 ஓகேங்களா இப்போ இங்க பி என்பது நம்மளுக்கு தெரியாத மின் தடை கியூ என்பது தெரிந்த படித்தர மின் தடை ஸ்டாண்டர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஓகேங்களா L1 பை L2 இந்த சமன்பாட்டிலிருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா தெரியாத மின்தடை ஓகேங்களா தெரியாத மின்தடையை நம்ம என்ன பண்ண முடியும் இந்த மீட்டர் சமண சுற்றை பயன்படுத்தி அக்யூரேட்டாக நம்ம என்ன பண்ண முடியும் மெஷர் பண்ண முடியும் ஓகேங்களா மேலும் நம்ம இந்த மீட்டர் சமண சுற்றில் கண்டுபிடிச்ச இந்த மின்தடையை பயன்படுத்தி அந்த கம்பியினுடைய தன் மின்தடை நம்ம கண்டுபிடிக்கலாம் அதாவது அது மின்தடை எண் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த தன்மின் தடை எண் கண்டுபிடிக்கணும்னா நம்ம மின்தடைக்கான ஃபார்முலா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் ரோ எல் டிவைடட் பை ஏ அப்படின்னு சொல்லலாம் இங்க எல் அப்படின்றது நம்ம கண்டுபிடிச்ச இல்லைங்களா மின்தடை அந்த கம்பியினுடைய நீளம் ஏ என்பது அந்த கம்பியினுடைய குறுக்குவெட்டு பரப்பு ஓகேங்களா சப்போஸ் அந்த கம்பி வந்து இப்படி இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதோடைய குறுக்குவெட்டு பரப்பு வந்து பார்த்தோம்னா வட்ட வடிவில் இருக்கு பாருங்க வட்ட வடிவில் இருக்கும் அந்த கம்பியினுடைய குறுக்குவெட்டு பரப்பு அதனுடைய ஆரம் வந்து ஆர் சரிங்களா அப்போ அந்த குறுக்குவெட்டு பரப்பு வட்ட வடிவில் இருக்கிறதுனால பையார் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இந்த ஏ வந்து என்ன எடுத்துக்கலாம் இந்த சமன்பாட்டை வந்து நான் என்ன பண்றேன் இப்படி மாத்தி எழுதுறேன் ரோ இந்த பக்கம் வச்சுக்கிட்டு இந்த வகுக்கிற ஏ இந்த பக்கம் வந்தா இருக்கும் இங்க இந்த பக்கம் மேல இருக்கிற எல் இந்த பக்கம் வந்தா கீழே வரும் ஸோ இதை அரேஞ்ச்மெண்ட் மாத்தி எழுதும் பொழுது ரோ சமம் மின்தடை இன்ட்டு ஏ பை எல் கிடைக்குது நான் சொன்னது போல இது வட்ட வடிவில் இருக்கிறதுனால வட்டத்தினுடைய பரப்பு பையா ஸ்கொயர் அப்படின்னு எழுதுறேன் இந்த நீளம் வந்து எல் வந்து அப்படியே எழுதிக்கிட்டேன் ஸோ ரோ அப்படின்ற தன்மின் தடை அல்லது மின்தடை எண் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பி அதாவது நாம் இங்கே எவ்வளோ மின் இங்கே மின்தடை தெரியாத கம்பியினுடைய மின்தடை கண்டுபிடிச்ச இல்லைங்களா அந்த பி மதிப்பு இங்கே பிரதிடுறோம் ப்ளஸ் பை நம்ம பை வந்து மாறிலி ஆர் என்னுடைய மதிப்பு இங்கே தெரியும் எல்னுடைய மதிப்பு தெரியும் நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் இந்த கம்பியினுடைய தன் மின் தடையும் கண்டுபிடிக்கலாம் ஓகேங்களா நம்ம இந்த மீட்டர் சமண சுற்றை பயன்படுத்தி
தெரியாத மின்தடை பி கண்டுபிடிச்சோம், அதே போல அந்த கம்பியினுடைய தன்மின் தடை கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ பொதுவாக அந்த மீட்டர் ஸ்டெமன சுற்றினுடைய முக்கியமான பயன்பாடு என்ன அப்படின்னா, தெரியாத மின்தடை, ஒரு கம்பியினுடைய மின்தடை தெரியல அப்படின்னா அந்த மின்தடையை அக்யூரேட்டா நம்ம கண்டுபிடிக்கலாம், அதே போல அதோடைய தன்மின் தடை அல்லது மின்தடை எண் நாம கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.